நாகப்பட்டினம் தொகுதி எம்பி எம் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செல்வராஜ் இன்று காலை உயிரிழந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சி என்பது மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சியாக, மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக உள்ளது. போதையில் மூழ்கியுள்ள ஆட்சியாக, சாராய ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் திமுக ஆட்சி செயலாட்சி என்று முதலமைச்சர் பதிவு செய்திருப்பது நகைப்பிற்கு உரியதாக உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். மேலும் மின்கட்டணம் 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும் என்ற திமுக வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, ஏழை மக்கள் பசி தீர்க்க 500 இடங்களில் உணவகம், புதிதாக 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்றெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஓய்வூதிய பலன்களையே கொடுக்காத அவல நிலை நிலவுகிறது. இந்த அவலத்தையே செயலாட்சி என முதல்வர் சொல்கிறாரா? பட்டாசாலையில் அடிக்கடி விபத்து, உயிரிழப்பு, அன்றாடம் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் நடக்கிறது. தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டது. தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது செயலாட்சி அல்ல, செயலற்ற ஆட்சி, பொய்யாட்சி என்றும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். காவல் நிலைய விசாரணையில் மரணங்கள் நிகழவில்லை என்று போலீஸ் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 5 முதல் 12 வரை போலீசாரின் காவல் விசாரணையில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளனர். திருப்பூர் அனுப்பர்பாளையம் அருகே நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அனைத்து வகை பரிசோதனை வசதிகள் மற்றும் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் உள்ளன. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வந்த மருத்துவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார். வேறு மருத்துவர் நியமிக்கப்படவில்லை. இதனால் மருத்துவர் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. மருத்துவர் இல்லாததால் செவிலியர்கள் மருந்து மாத்திரை கொடுத்து வருகின்றனர். மருத்துவர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பவர்கள் தொலைவில் உள்ள பெருமாநல்லூர் அல்லது திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு செல்கின்றனர். இந்நிலையில் நிரந்தர மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் இருந்து தினசரி பரமக்குடி, ராமநாதபுரம், கமுதி, ராமேஸ்வரத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நள்ளிரவில் இயக்கப்படும் பேருந்துகளில் பக்தர்கள், வியாபாரிகள் பெருமளவில் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் மதுரை கோட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 35 பயணிகள் இருந்தனர். மதுரை பரமக்குடி 4 வழிச்சாலையில் சுங்கச்சாவடியில் பேருந்து கட்டணம் செலுத்துவதற்காக பேருந்து நின்றபோது பின்புறம் உள்ள உள்பக்க டயரில் தீப்பிடித்துள்ளது. சுதாரித்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்து நெடுஞ்சாலைத்துறை ரோந்து போலீசார் பயணிகளை விரைவாக கீழே இறக்கிவிட்டு தீயை அணைத்தனர். தொலைதூர அரசு பேருந்து போதிய பராமரிப்பு இன்றி இயக்கப்படுகிறது. பணிமனைகளில் ஓட்டுநர்கள், கண்டக்டர்கள் சொன்னாலும் உதிரி பாகங்கள் இல்லை என கூறி அப்படியே இயக்க வலியுறுத்துவதாக புகார் தெரிவித்துள்ளனர். கோடை வெயில் காலம் என்றாலும் அதிகாலையிலேயே பேருந்து டயர் தீப்பிடித்தது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனம் வட்டாரத்தில் அலைபேசி மற்றும் செயின் பறிப்பில் சிறுவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாக சிசிடிவி காட்சி மூலம் தெரிய வந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருபுவனம் சுற்று வட்டார பகுதிகளில் சமீப காலமாக 2-வீலர் சைக்கிள் திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன. அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களிடம் கத்தியை காட்டி அலைபேசி செயின் பறிப்பில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருகிறது. கோவை திருப்பூர் வழித்தடத்தில் வஞ்சிப்பாளையம் ஸ்டேஷனில் புதிய கூட்ஷெட் அமைப்பதற்கான பணிகள் விறுவிறுப்பாக துவங்கியுள்ளது. நடப்பாண்டு இறுதிக்குள் சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டு சரக்குகள் ஏற்றி இயக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் மீது சிஎம்டிஏ அதிகாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கு உட்பட 7 வழக்குகளில் 3 வழக்குகள் விசாரணையிலும் 2 வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என்றும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட போது யூடியூபர் சவுக்கு சங்கர் முழக்கமிட்டவாறே சென்றார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதி எம்பியாக 20 ஆண்டுகள் இருந்த சோனியா காந்தி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் 70% மேல் சிறுபான்மையினருக்கு மட்டுமே செலவிட்டுள்ளார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் சமஸ்திபூரில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்த ஹெலிகாப்டர் சோதனை செய்யப்பட்ட நிலையில் சுதந்திரமாக பயணிக்க அனுமதிக்காமல் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது பிரிவை நீக்கியதை ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முத்தலாக், சட்டப்பிரிவு 370, ராமர் கோவில் உள்ளிட்ட 5 கேள்விகளையும் அமித்ஷா எழுப்பியுள்ளார்.